ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜா சுஜா சிஸ்டர் சேனல். இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற காணொளி வந்து கொண்டக்கடலை சுண்டல். சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். அதோட பெல் பட்டினையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். கொண்டக்கடலைக்கு நான் வந்து 1/4 கிலோ கொண்டக்கடலை ஊற விட்டுருக்குறேன். இது வந்து ஒரு 8 மணித்தியால் நல்லா ஊற விட்டுருக்குறேன். இப்போ வந்து இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கொள்ளுவோம். அதன் பிறகு நல்ல தண்ணி ஊற்றி நாங்கள் கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். ஒருக்க இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு நாங்கள் அவிய வச்சு கொள்ள போகிறோம். தேவையான அளவு அவியறதுக்கு வந்து தண்ணி ஊற்றி கொள்ளுவோம். இப்போ மூடி அடுப்பில் வச்சு அவிய வச்சு கொள்ளுவோம். கடலை வந்து 1/4 அவிஞ்சிட்டு நான் உப்பு சேர்த்து கொள்ள போகிறேன். இப்போ இருக்க நல்லா கிளறிட்டு மூடி திருப்பியும் அவிய வச்சு கொள்ள போகிறேன். இது ஒரு 5 நிமிஷம் அவிஞ்சா போதும். இப்போ ஒரு கடலையை எடுத்து நசிச்சு பார்க்கும்போது அது ஈஸியாக நசிப்பட்டதுண்டா அவிஞ்சிட்டுதுண்டா அர்த்தம். இப்போ நாங்கள் அந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு நாங்கள் சுண்டல் செய்து கொள்ளுவோம். அடுப்பில் சட்டி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். நான் தேங்காய் விட்டுருக்குறேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்ளுவோம். வெங்காயத்தை சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்குறேன், அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இது பெரிய வெங்காயத்தில் உண்டு. நல்லா கிளறி விட்டுக்கொள்ளுவோம். இன்றைக்கு நாம் வந்து சுண்டல் நல்ல கார சாரமாக தான் செய்ய போகிறேன். இப்போ 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு நல்லாவே கிளறி விட்டுக்கொள்ளுவோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது சுண்டலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். நாங்கள் ஏற்கனவே கடலைக்கு உப்பும் சேர்த்துருக்குறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் நன்றாக கிளறி கொள்ளுவோம். காரத்துக்காக 1/2 கரண்டி தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கிறேன். இதுக்கு பதிலாக வெட்டுத்தூளும் போட்டுக்கொள்ளலாம். இப்போ எல்லாத்தையுமே நன்றாக கிளறி கொள்ளுவோம். வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலையை சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி கொள்ளுவோம். தனி மிளகாய்த்தூள் போட்டதால நல்ல உரைப்பாக இருக்கும். இப்போ நாம் வந்து நீள வாக்கில் கொஞ்சம் வெங்காயம் பட்டி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கொள்ளுவோம். இது வந்து அந்த வெங்காயம் கடிபடும் போது நல்லா இருக்கும். கடைகளையெல்லாம் மீளே போட்டு தருவாங்க இந்த சுண்டலுக்கு. இப்போ இறக்கி கொள்ளுவோம். இறக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நாங்கள் வந்து 1/2 தேசி புளி விட போகிறேன். தேசி புளின்றது எலுமிச்சம்பழம். அதை நல்லா புளிஞ்சு விட்டுட்டு இப்போ கிளறி கொள்ளுவோம். இனி சுட சுட சாப்பிட வேண்டியது தான். மிகவும் சுவையாக இருக்கும். ஈவினிங் டைமில் டீயோடு எல்லாம் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். இது மிகவும் சத்து நிறைந்தது. நாங்கள் எந்த வேளையிலையும் எடுத்துக்கொள்ளலாம். மிகவும் சுவையாகவும் நல்ல காரசாரமாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொண்டக்கடலை சுண்டல் செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நான் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.